நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 நம்ம எல்லாருமே ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஈவெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமே நம்மளை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணும், நம்மளை செமையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அண்ட் நம்ம வந்து ஒரு வாரே நடக்கும் ஃபேன்ஸ் மத்தியில். என்னதான் வந்து அப்பையில ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் ஆலாம் இருந்தாலும், அந்த ஐபிஎல் டைம்ல மும்பை வி சிஎஸ்கே இல்லை ஆர்சிபி வி சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. அப்படிப்பட்ட ஐபிஎல் இந்த வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட போறோம் அப்படின்னு தான் நினைச்சோம் COVID-19 காரணமாக. பட் பிசிசிஏ இல்ல இல்ல, உங்களை அந்த அளவுக்குலாம் நாங்க விட்டுற மாட்டோம், இந்த வருஷம் ஐபிஎல் இருக்கு அப்படின்ட்டு செப்டம்பர் 19 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇ வந்து எல்லாருமே அனுப்பி வச்சாங்க. யூஏஇல தான் அது ஒரு பெரிய ஈவெண்டா வந்து நடக்க போகுது. பட் இப்போ அபுதாபியில அந்த கொரோனா கேசஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஷெடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேசஸ் வந்து எப்படி ஆகும், ஏன்னா நம்ம அபுதாபியில மேட்ச் வைக்கலாமா, இல்ல பிளேயர்ஸுக்கு ஏதாவது கொரோனா தொற்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்த ஐபிஎல்லுமே கொலாப்ஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க. அது நிறைய பேர் வந்து ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இன்னும் ஐபிஎல் ஷெட்யூல் உடல உடலன்ட்டு. பட் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுபடி தான் அவங்க வந்து பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ஐபிஎல்லோட ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ முந்தையே நம்ம சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மும்பை வர்சஸ் ஆர்சிபியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு சிஎஸ்கேவில் உள்ள எல்லாருக்குமே COVID-19 நெகட்டிவ் ஆனதுனால டக்குனு ஷெட்யூலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஷெட்யூல் ரிலீஸ் ஆகல. ஸோ இதனால ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய விவாதமே போனிச்சு, ஏன் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். பட் அதுக்கு எதுக்குமே வந்து யாருமே அஃபிஷியலாக பதில் சொல்லலை. ஸோ அதற்கு காரணம், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே விஸ் மும்பை அப்படிங்கிறது தான் இந்த மார்ச்சில் நடக்க இருந்த அந்த இதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இடையில இந்த கோவிட் அவங்களுக்குலாம் பாசிட்டிவ் ஆனதுனால அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் இது பண்ணலாங்க. பட் இப்போ மறுபடியும் நெகட்டிவ் ஆனதுனால இல்லை சிஎஸ்கே விஸ் மும்பையே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா, இது வந்து இப்போ ஃபைனல் பண்ணிட்டாங்க. வர்ற சண்டே அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து பிரிஜேஷ் படேல், அவர் வந்து பிசிசிஐ சேர்மேன், அவரே வந்து சொல்லிட்டாரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து கையில் கிடைக்கும், ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, இதுக்கு மேலே வந்து இது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஷெட்யூல் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்காங்க ஆப்வியஸாக, ஏன்னா அந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மேட்சஸ் வந்து இருக்கும், நம்ம எந்தெந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கோவிட் முடிஞ்சு எல்லாருமே வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன், எல்லா ஆஃபீஸ்லேயும் வர சொல்லிட்டாங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதாகக்கூடாதுல்ல, ஸோ அதனால வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அண்ட் அதை தாண்டி இதுவே ஒரு என்ஜாய் தான், அந்த ஷெட்யூல்லாம் ரிலீஸ் ஆனால் கிட்ட வந்துருச்சுல ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, இன்னும் ஒரு 14 இருக்குது நம்ம ஐபிஎல் பார்க்க, அதுக்குள்ளே இடையில எதுவுமே ஆகாமல் இருக்கணும், ஐபிஎல் சுமூகமாக நடக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் இந்த ஐபிஎல் 2020 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெடி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். உங்கள் இந்த விடைபெறுவது இஸ் விஜய் மணி.